ஆந்திராவில் விஜயநகரம் அருகே இரண்டு பயணிகள் ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒடிசா மாநிலம் பாலசோரில் மோதிக்கொண்ட விபத்தில் சுமார் 300 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு ரயில்கள் தடம் புரண்டு வருவது தொடர்கதையாகியுள்ளது. சமீபத்தில் ஆவடியில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ஒடிசா மாநிலம் ராயகடா செல்லும் பயணிகள் ரயில் மற்றும் விசாகப்பட்டினத்திலிருந்து பலசா செல்லும் பயணிகள் ரயில் விஜயநகரம் மாவட்டம் அலமண்டா கண்டகப்பள்ளி இடையே சென்று கொண்டிருந்த போது மோதிக்கொண்டதில் ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் சேதாரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. விபத்து குறித்து அறிந்த மீட்பு படையினர், ஆந்திர அரசு அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் போதிய வெளிச்சம் இல்லாததால் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ரயிலில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சிக்னல் கோளாறு காரணமாக இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது.